அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. பெருக்கத்துக்கு வேண்டும் பணிவு என்ற அரசியல் கொள்கையை கடைபிடித்தவர் யார்? யார்னா பணிவு என்ற கொள்கையை கடைபிடித்தவர் யார்னா குத்புதீன் ஐபக், டெல்லி வம்சத்தின் முதல் அரசர், அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். முகமது குரின் அடிமையாக இருந்தவர், பின் படை தளபதியாக உயர்ந்தார். அவருடைய இந்திய பகுதிகளுக்கு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். 1206 முகமது குர் இறந்ததற்கு பிறகு குத்புதீன் ஐபக் இந்திய பிரதிநிதிகளுக்கு சுல்தானாக தன்னை அறிவித்து கொண்டார். அவர் வந்து எப்பொழுதும் ஒரு பணிவான குணையும் கருணை உள்ளமும் வாரி வழங்கும் தன்மையும் கொண்டவர். இவர் லட்சங்களை அள்ளி தருபவர் என்பதுதான் வந்து குத்புதீன் ஐபக் வந்து லக்பக்ஷா என்ற ஒரு பட்டப்பெயருடன் அழைக்கப்பட்டனர். அடுத்த இரண்டாவது கேள்வி. டெல்லியில் குதுப் மினார் யார் நினைவாக கட்டினார்? யாருன்னா குத்புதீன் ஐபக் தான் கெட்டுவார். அதை கெட்டி முடிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ், அவருடைய மருமகன் இல்துமிஷ். 1632 கெட்டி முடிப்பாங்க. அப்போ இதை யார் நினைவாக கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாஜா குத்புதீன் பக்தியார் கில்ஜி என்பவர் நினைவாக தான் வந்து இந்த குதுப் மினாரை வந்து யார் குத்புதீன் ஐபக் கெட்ட தொடங்குவார். அடுத்த மூன்றாவது கேள்வி. இல்துமிஷ் அவையில் இடம்பெற்ற முக்கிய புலவர்கள் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தாஜுதீன், மாலிக் குத்புதீன் ஹசன் அவர், மின்கஜ் உத் சிராஜ் இவரும் வந்து அவருடைய அப்பா அனைத்தும் சரி. மின்கஜ் உத் சிராஜ் தபகத் ஹி நசிரி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். மின்கஜ் உத் சிராஜ் தபகத் ஹி நசிரி. அடுத்த நாலாவது கேள்வி. இல்துமிஷ் கில்ஜி மாலிக் கழகம் அடங்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டு வந்து இல்துமிஷ் ஆட்சி காலத்தில் கில்ஜி மாலிக் என்பவர் வந்து கழகம் பண்ணுறாரு, அந்த கழகத்தை இல்துமிஷ் கட்டுப்படுத்திய ஆண்டு எது? 1230 கில்ஜி மாலிக் என்பவருடைய கழகத்தை அடக்கிறாரு இல்துமிஷ். அடுத்த ஐந்தாவது கேள்வி. டாங்கா மற்றும் ஜிடால் ஆகிய நாணயங்களை வெளியிட்டவர் யார்? டாங்கா என்பது வெள்ளி நாணயம், சில்வர் நாணயம். ஜிடால் என்பது காப்பர், செம்பு நாணயம். போன பார்ட்டிலே கேட்டிருப்பேன் இல்துமிஷ் வெளியிட்ட நாணயங்களின் பெயர் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. அப்போ டாங்கா மற்றும் ஜிதால் ஆகிய நாணயங்களை வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். எந்த ஒரு அரசர் தன்னுடைய இதில் வந்து அந்த மின்ட் எனப்படும் அந்த நாணயங்களை வெளியிடுறாரோ அப்போது அங்கே ஆட்சி நிலையாக இருந்தது அப்படின்றதுக்கு அர்த்தம். அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க, முகமது கோரி வந்து அடிமை வம்சத்தில் தோற்றுவிக்கலை, இல்துமிஷ் தான் வந்து அடிமை வம்சத்தை தோற்றுவித்தார் அப்படின்ற ஒரு கூற்றை கூறுவதற்கு காரணம் வந்து அவர் வந்து நாணயங்களை தயாரித்தார், அதனால் அந்த மாதிரி ஒரு கூற்று காணப்படுகிறது. அடுத்த ஆறாவது கேள்வி. 40 குழு அல்லது சகல்கனி குழு அப்படின்றத வந்து அந்த உயர் துருக்கிய பிரபுகள் அடங்கிய குழுவை வந்து நீக்கியவர் யார்? நீக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பன், அடிமை வம்சத்தின் மிக சிறந்த அரசர் பால்பன் தான் வந்து இந்த துருக்கிய குழுவை நீக்குகிறார். 40 குழு அல்லது சாகல்கானி என்று அழைக்கப்படும் குழு. அப்போ இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் கொண்டு வந்திருப்பார். எதற்காக கொண்டு வந்திருப்பார்? வடமேற்கு பகுதிகளில் மங்கோலியரின் அச்சுறுத்தலுக்காக ஒரு ஆலோசனையாக இதுக்காகவும் அந்த படை இதுக்காகவும் இந்த 40 குழு ஆலோசனை குழுவை ஏற்படுத்தி இருப்பார். யார்? இல்துமிஷ். அதை ஒழித்தவர் பால்பன். அடுத்து வணிக தடங்கள் கிராம சந்தைகள் பாதுகாக்க புதிய கோட்டைகள் கட்டியவர் யார்? இந்த வணிக தளங்கள் கிராம சந்தைகளை பாதுகாக்க புதிய கோட்டைகளை கட்டியவர் யார் அப்படின்னா பால்பன். அதனால தான் மிக சிறந்த அரசராக இருக்கிறார். எட்டாவது, இல்துமிஷின் மேல்தட்டு அடிமைகள் பலர் மைய இந்தியாவிலிருந்து எந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர்? எந்த இடத்துலேருந்து இந்தியாவில் எந்த பகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர் பார்த்தீங்கன்னா மீஹிரி அப்படின்ற பகுதிக்கு தான் வந்து அழைத்து வரப்பட்டனர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி. பால்பனின் பக்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாவுதீன் கில்ஜி. இவரும் ஒரு கவர்னராக இருந்திருப்பார் பால்பன் கீழே, அவருக்கு மிகுந்த விசுவாசமாக இருந்திருப்பார். பால்பன் வந்து 1687 இறந்ததுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குழப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி கையுமார் அப்புறம் அந்த அந்த இவங்களை வந்து இது பண்ணிவிட்டு ஜலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தானாக தன்னுடைய எப்போ கிட்டத்தட்ட 82 வயதில் வந்து அரியணை ஏறுவார்ன்ற மாதிரி ஒரு தகவல் கூறப்படுகிறது. மிக வயதான சுல்தானும் ஜலாலுதீன் கில்ஜி, அதனால் அவர் கருணை உள்ளம் கொண்ட சுல்தான் என்றும் அழைப்பாங்க ஜலாலுதீன் கில்ஜியை. அப்போ பால்பனின் பக்தர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அடுத்த பத்தாவது கேள்வி. இந்தியாவின் முஸ்லீம் பேரரசு உச்சகட்டம் யாருடைய ஆட்சி காலத்து எந்த வம்சத்தின் ஆட்சி காலத்தின் போது துவங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். குறிப்பாக அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்தில் தான் வந்து சொல்லுவாங்க. ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தென்னிந்திய படையெடுப்புகள் மூலமாக மதுரை வரைக்கும் படையெடுத்து செல்வார். அவருடைய தென்னிந்திய படையெடுப்புகளுக்கு தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் என்ற ஒரு குஜராத் அடிமை. அவர் வந்து மதுரை பாண்டியர்கள் வரைக்கும் சென்று இது பண்ணிட்டு வருவார். அதனால் மிக உச்சநிலையை தொட்டது யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி.
அடுத்து கிபி 1692 பில்சா பகுதியை சூறையாடியதால் யாருக்கு போர் அமைச்சர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? அலாவுதீன் கில்ஜி. வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அவர் தான் வந்து வழங்கியிருப்பார். அலாவுதீன் கில்ஜிக்கு போர் அமைச்சர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. போன இதிலேயே கேட்டோம், ஆனால் என்ன பகுதியை சூறையாடியதால் பார்த்தீங்கன்னா பில்சா என்ற பகுதியை சூறையாடுதால். அடுத்து 12வது கேள்வி, ஷாம்ஷி ஷாம்ஷி இது பொறுத்துக்களை கேட்டிருப்போம். ஷாம்ஷி என்ற பெருங்குளம் அமைத்தவர் யார்? இந்த ஷாம்ஷி என்ற பெருங்குளம் அமைத்தவர் அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் வந்து இந்த ஷாம்ஷி என்ற பெருங்குளத்தை அமைத்தவர். அடுத்து 14வது கேள்வி, டெல்லி மற்றும் பல பகுதிகளில் படைவீரர்களுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? யார் இந்த கட்டாய உணவு முறையினாலே? அது வந்து அலாவுதீன் கில்ஜி. இவர் வந்து நிலவரியை கூட வந்து உணவு தானியமாக தானே வாங்கியிருக்கிறார். அடுத்து 15வது கேள்வி, சரியான இணைப்பை காண்க. என்ன சரியான? 1307 யாதவர்கள் தோற்கடிப்பு, 1309 காக்கத்தியர்கள் தோற்கடிப்பு, காக்கத்திய அரச பிரதாப ருத்ரன் தோற்கடிச்சிருப்பார், ஹெய்சாலர்கள் தோற்கடிப்பு. அப்போ அனைத்தும் சரியானது. துக்ளக் வம்சத்தின் முதல் அரசர் யார்? முன்னாடி கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்குற இந்த துக்ளக் வம்சத்தின் முதல் அரசர் கியாசுதீன் துக்ளக். இவர் தான் வந்து துக்ளக் வம்சத்தின் முதல் அரசர். இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு வந்து 1320 1325 வரைக்கும், சுமார் 5 ஆண்டுகள் தான் வந்து ஆட்சி புரிந்திருப்பார் கியாசுதீன் துக்ளக். இவருக்கு அப்புறம் வரவு தான் வந்து ஜூனா கான் என்று அழைக்கப்படும் முகமது பின் துக்ளக். அடுத்தது அப்படின்னா துக்ளக் வம்சத்தின் முதல் அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். இதுக்கப்புறம் வர லோடி வம்சத்தின் முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிசிர் கான். அடுத்து 17, எளிய விவசாய கொள்கையை கடைபிடித்தவர் யார்? இந்த எளிய விவசாய கொள்கையை கடைபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. மிக எளிமையான முகமது பின் துக்ளக். இவங்க ரெண்டு பேருமே வந்து எளிய விவசாய கொள்கையை கடைபிடித்தவர்கள். 18வது கேள்வி, பரிசோதனை அடையாள நாணய முறையை டோக்கன் கரன்சி சிஸ்டம் இதை இது பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். அதனால் கஜானாவே வந்து காலியாகும், அடையாள நாணய முறையை செம்பு இதில் வந்து வெளியிடுவார். அடுத்து 44வது கேள்வி, தக்காவி எனப்படும் விவசாய கடனை தள்ளுபடி செய்தவர் யார்? இது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான் வந்து இந்த தக்காவி என்று அழைக்கப்படும் இந்த கடன் முறையை வந்து தள்ளுபடி செய்வார் முகமது பின் துக்ளக். மற்றும் அதுக்கு பின்னாடி வர ஃபெரோசா துக்ளக்கும் தள்ளுபடி செய்வார். அடுத்தது 45, பொறுத்துக்க அலாவுதீன் கில்ஜி காலத்தில் மாளிகப்புறம் பாண்டியர் வரைக்கும் படையெடுத்து வந்து இணைத்திருப்பார், நாட்டை விரிவுபடுத்தியிருப்பார். அதே நேரத்தில் முகமது பின் துக்ளக் காலத்தில் நாடுகள் வந்து பல சுல்தான்களாக சிதறுண்டும். அப்பவும் சிதறுண்டும் போது 1333 என்ன அரசு உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மதுரை அரசு வந்து உருவாகிறது 1333. 1336 விஜயநகர இது உருவாகுது. 1346 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் வந்து தனி சுல்தானாக ஆகிறது. 1347 பாமினி அரசு உதயம் ஆகிறது. இது வந்து முகமது பின் துக்ளக் காலத்தில் ஏற்படும். 46வது கேள்வி, முகமது பின் துக்ளக் ஆதரித்த அறிஞர் யார்? யார் பரானி மற்றும் இபின் பதுதா மொரக்கோ நாட்டு பயணி, அவரையும் வந்து ஆதரித்திருப்பார். அடுத்து 48வது கேள்வி, டெல்லி சுல்தான் அரசர்களில் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சுல்தான் யார்? தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஏன்னா இவர் வந்து கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பி பையன், அதனால் வந்து ஃபெரோஷா துக்ளக் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. முகமது பின் துக்ளக் வந்து பையன் இல்லை, அதுக்கப்புறம் கியாசுதீன் துக்ளக்குடைய தம்பிய பையனை தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அது 49வது கேள்வி, ஃபெரோஷா துக்ளக் யாருடைய காலத்தில் சேர்ந்த பழைய தோட்டங்களை புனரமைத்தார்? யாருன்னா அலாவுதீன் கில்ஜியோட தோட்டங்கள் சுமார் 30 புனரமைத்திருப்பார். ஃபெரோஷா துக்ளக்கு ஃபெரோஷாபாத், ஃபெரோஷாபூர், ஜான்பூர், இசார் ஆகிய நகரங்களை வந்து உருவாக்கியிருப்பார். நன்றி, நம்ம அடுத்த பாட்டில் இதோட கண்டினியூவாக பார்க்கலாம்.